வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன். அப்படின்னா இபி வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபி பில் கட்டுறது எப்படி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபி மீட்டரில் வந்து ரீடிங் எப்படி பார்க்குறது, அதை எப்படி யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா dnebi.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நியூ யூசர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர் கேட்டிருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ சர்வீஸ் கனெக்ஷனா, அப்ளிகேஷன் நம்பரா, இல்லை எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரா அப்படின்னு கேட்டிருக்கு. நான் எக்ஸிஸ்டிங் கொடுத்துக்கிறேன். உங்களோட இபி நம்பர் கரண்டில் இருக்கு, அதுக்கு எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ரீஜியனை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது, செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து திருச்சி ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் ரீஜியன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்சியூமர் நம்பர் வந்து வித்தவுட் ரீஜியன் கோட், ரீஜியன் கோடு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. செக் டீட்டெயில் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். அடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. மேலே உங்கள் நேமு, அட்ரஸு, ஸ்டேட்டஸ் என்ன, கன்சியூமர் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அடுத்து யூசர் ஐடி வந்து உங்களோட சர்வீஸ் நம்பரு. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு அதில் டைப் பண்ணிக்கணும். அடுத்து நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட அட்ரஸ், பின்கோடு, ஸ்டேட்டு, கண்ட்ரி என்ன, உங்களோட மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இதில் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நேமெல்லாம். நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணணுமோ அதில் பேமெண்ட் அமௌண்ட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பே அட்வான்ஸ்னு இருக்குது. இப்போ எதுவும் பணம் கட்ட வேண்டியதில்லை. இப்போ பணம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பேங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து பில்லு வந்து கால்குலேட் பண்ணுறது ரீடிங் டீட்டெயில் வச்சு அப்படின்னு பார்க்கும்போது அக்கௌண்ட் சம்மரின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் சம்மரியில் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும், அந்த கனெக்ஷன் நம்பரில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி அதுமாரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பனில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதம் வந்து நீங்கள் வந்து பில் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சாட் மாதிரி இதில் இது பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் மந்த்தோட ரீடிங் டீட்டெயில் இருந்தாலும் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 80 60 அப்படின்னு இருக்குது. யூசர் யூனிட் மட்டும் 80 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சார்ஜஸ் வந்து 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதத்தோட ரீடிங் பார்த்தீங்க வேல்யூ அப்படின்னா 8184 வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 120 யூனிட்ஸ் வருது. அந்த யூனிட் வந்து எப்படி 120 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பில் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டேரிப் செக்ன்னு இருக்கு இல்லையா, இதில் டொமஸ்டிக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டொமஸ்டிக் கொடுத்துட்டு இந்த கன்சியூம்டு யூனிட்னு இருக்கு இல்லையா, 120 கொடுத்துக்கோங்க.
இப்போ கால்குலேட் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா 50 ரூபாய் வந்திருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, ரீடிங் இப்போ இதில் டிஸ்பிளே ஆகிற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8184 2 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து 2 இருக்கிறதுனால இப்போது அந்த இடத்துல சம்திங் 0.9 அப்படின்னு இருந்துச்சுன்னா 15 நம்ம வந்து ரவுண்டப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 8184 2 இருக்குது, அதனால் வந்து நம்ம 8184 எடுத்துக்குவோம். அதோட அந்த போன மந்த்தோட கால்குலேஷன் வச்சு இப்போ இந்த மந்த்துக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 8184 வந்திருக்கு. போன மந்த்தோட வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இது வந்து கிடச்சிரும், 120 யூனிட் நம்ம கிடச்சிருக்கு. அதோடய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.